ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ண போகிறோம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு நிறைய முறை பண்ணியிருப்பீங்க, ஆனால் நாங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வெண்டைக்காய் எடுத்துருக்கோம், 200 கிராம் எடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தக்காளி, 2 தக்காளி, ஸோ கொப்பரை தேங்காய் ப்ளஸ் வந்து தனியா, ஸோ எல்லாத்தையும் வந்து லைட்டாக ஆயில் போட்டு வதக்கி இருக்கோம். ஸோ சின்ன ஆனியன் 100 கிராம், அப்புறம் ஒரு பூண்டு, ஒரு பெரிய பூண்டு ஃபுல் சைஸு. வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துணியால் தொடச்சிட்டு அப்புறம் கட் பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்புக்காக பார்த்தீங்கன்னா ஸோ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம், சுத்தமாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், வெண்டைக்காய் வறுத்துட்டுக்கு போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எண்ணெயில் லைட்டாக வறுத்திங்கனாக்கா வந்து அந்த குழகுழப்பு போயிடும், சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப குழகுழன்னு இருக்கும். ஸோ நம்ம சாதாரணமாக பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் குழம்பு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு மஞ்சத்தூள் என்னென்ன மசாலா போட்டு பண்ணுவீங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறது என்னென்னாக்கா வெண்டைக்காய் வதக்கி எடுத்துகிட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தக்காளி, கொப்பரை தேங்காய், அப்புறம் தனியா, ஸோ எல்லாத்தையும் வந்து தனியாக வந்து வதக்கி வச்சுருக்கோம். இதை வந்து அரைச்சி ஊற்றி செய்ய போகிறோம், கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் கிடைக்கும். ஸோ ஜாரில் போட்டு நம்ம வந்து இப்போ அரைக்க போகிறோம். இதில் வந்து தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கா வந்து தக்காளியை வந்து சாறு இறங்கிடும். நல்லா மைய அரைச்சிங்க. ஸோ அரைச்சி முடிச்சாச்சு. ஸோ வெண்டைக்கு பாருங்கள், ஸோ ரொம்ப ட்ரையாக வறுக்காமல் ஸோ அதுக்கு மீடியமாக வந்து வறுத்துடுவோம் ஆயிலே. ஸோ எடுத்த உடனே திரும்ப கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிங்க. ஸோ அடுத்து ப்ராசஸ் பண்ண போகிறோம். கடுகு கொஞ்சம், ஒரு சின்ன ஸ்பூன் பொரியல் அளவு பொரிஞ்ச உடனே வெடிக்கணும். ஸோ அதுக்கடுத்து தான் வந்து அடுத்தது போட வேண்டியது இருக்கும். வெந்தயம் கொஞ்சம், ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு. ஸோ அந்த வெடி சத்தம் வந்த உடனே கறிவேப்பில்லை உடனே சின்னவங்க ஆட் பண்ணிக்கோங்க. கூட வந்து நம்ம எடுத்து வச்ச பூண்டையும் போட்டுங்க, போட்டு வதக்கி விடுங்க, நல்லா வதக்குங்க. ஸோ இந்த நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்மெல் நல்லா வருது. தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுங்க ஃபஸ்ட்டு, ஸோ அதை என்ன நல்லா வதங்கிறதுக்காக. உப்பு நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு பெனிஃபிட் என்னென்னாக்கா வந்து நம்ம வதக்கும் போது அந்த ஆனியன் எல்லாமே பார்த்தோன்னா பக்குவமாக சீக்கிரம் வதங்கும், இது கொஞ்சம் சமையல் எடுக்கும். மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க, சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், பியூர் மிளகாத்தூள் 1/2. ஸோ நம்ம காரம் கொஞ்சம் காரம் கம்மியாக போடலாம், ஏன்னா நம்ம புளிக்குழம்புனால. ஸோ மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் தான், ஏன்னாக்கா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து தக்காளித்தில் வந்து இது அரைச்சிருக்கோம். ஸோ அதை கலர் பாருங்கள். வதக்கி வச்ச வெண்டைக்காவை வந்து ஆட் பண்ணிக்கங்க. இப்போது நல்லா கலரி விடுங்க, எல்லா அந்த மசாலா ஃபுல்லாக வந்து எல்லாத்துலேயும் சேரணும். ஸோ அரைச்ச விழுது பார்த்தீங்கன்னாக்கா ஆட் பண்ணிங்க. ஸோ வெண்டைக்காய் வதக்கி போட்டு இப்போ தான் ஜஸ்ட் 1 நிமிஷம் ஆச்சு, அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்கோம். ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஸோ அந்த ஜாரில் இருக்கிற வாட்டர் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ சால்ட் சேர்த்துங்க, ஸோ தேவையான அளவு சால்ட்டு. ஏன்னா நீங்கள் ஆனியன் வதக்கும்போது சேர்த்துருப்பீங்க, அது கொஞ்சம் தான் சேர்த்துருப்பீங்க. ஸோ அப்படியே லைட்டாக கொதிக்கி விடுங்க, சரிங்களா? என்னென்னாக்கா அந்த பக்குவம் வதணும் வரணும், அந்த ஆயில் பார்த்தீங்களா லைட்டாக அந்த ஆயில் பார்த்திங்கன்னா பப்புள்ஸ் மேலே ஓரமாக வந்து தங்கும், அப்போ தான் அது வந்து மசாலா எல்லாமே வந்து நல்லா இதுவாகிருக்கும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புளி எடுத்துருந்தீங்களா, அது வந்து நம்ம கருப்புளி எடுத்துருக்கோம். ஸோ ஒரு நெல்லிக்காய் இல்லைனா வந்து ஒரு லெமன் சைஸ், ஸோ அந்த சைஸில் பார்த்தீங்கன்னாக்கா புளி எடுத்து கரைசல் எடுத்துங்க. குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி, ஸோ நம்ம வீட்டில் எத்தனை ஆள் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி. நாங்கள் இப்போ மூணு ஆளுக்கு தான் பண்ணுறோம், மூணு பேர் சாப்பிட்றதுக்கு. பார்த்திங்க இப்போ அப்புறம் உடனே பார்த்தீங்கன்னாக்கா வந்து புளியை கரைச்சி ஊற்றுங்க. ஸோ அந்த ஆயில் பதம் வந்து முடிஞ்ச உடனே ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும், ஊற்றிட்டு கிண்டி விடுங்க. உங்களுக்கு என்ன திரும்ப சால்ட்டு கூட செக் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கலக்கிட்டு கொதிக்க விட வேண்டிய வேண்டியது தான். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த காரம் புளி எல்லாமே வந்து கரெக்டாக ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. எப்பவுமே புளி கொஞ்சம் புளி குழம்பு சொல்லிட்டு புளி அதிகம் போட்டிங்கனாக்கா வெறும் புளி டேஸ்ட் தான் வரும், அந்த நம்ம பண்ணுற அந்த வெண்டைக்காய் புளி குழம்பு டேஸ்ட் வராது. ஸோ நல்லா கொஞ்சம் அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹைல் தான் வச்சுருக்கோம், ஹை வேணா ஹை வச்சுக்கலாம், ஸோ ஸ்லோ கூட வச்சுக்கலாம். நாங்கள் ஸ்லோ பண்ணிட்டோம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கரெக்டாக, ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும், இந்த வாட்டர் கொஞ்சம் ட்ரை ஆகும், திக்னஸ் வந்துடும். ஸோ வந்த உடனே வந்து நம்ம சாப்பிட வேண்டியது தான். ஸோ இதில் வந்து கொத்தமல்லிலாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது, கரெக்டாக ஒரு த்ரீ மினிட்ஸ் தான் வந்து கொதிக்கி விட்டு நல்லா கொஞ்சம் நல்லா சுண்டி இருக்கு பாருங்கள். ஸோ ஆயில் பார்த்திங்கன்னா அந்த ஓரம் ஃபுல்லாக வந்து மேலே ஆயில் மிதக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான விஷயங்க ரெசிபி இது, வெண்டைக்காய் புளி குழம்பு. ஸோ நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளான டிஷ்ங்க அது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ நல்லா இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சூடான சுவையான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஆவி பறக்குது பாருங்கள். ஸோ எங்களுக்கு சமையல் பிடிச்சிருந்தாக்கா வந்து எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன டிஷ்ஷு வேணும், நெக்ஸ்ட் என்ன வேணும்னு சொல்லிட்டு ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது நீங்கள் உங்கள் வீக்லேயும் ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ டிபி பிசஸ் எஸ்பி டியூப், உங்கள் யுஎஸ் ஸ்டூடியோ எம்எஸ்கே.